அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்று நாம் இந்த குழந்தை உளவியல் சம்பந்தமாக ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதை பற்றி சென்ற வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் தொடராக குழந்தை தாய்ப்பால் ஊட்டும்போது தாய் வந்து அந்த குழந்தையை பார்த்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது ஒரு நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெற்று மனதோடு பிறக்கிறது. அதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா குழந்தையும் பிறக்கும் போதே சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை மனநிலையில தான் பிறக்குது. இன்னமா யுஹப்பிதானி அவ் யுனசிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாவும். அந்த குழந்தையை யூதர்களாகவ கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுறது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள்ட்ட இருந்து அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய அகீதாவை, கொள்கையை, தன்னுடைய மதத்தை, தன்னுடைய சகல விடயங்களையும் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ குழந்தை கருவில் உருவாகும் போது ஜீனில் ஒரு சில தன்மைகள் வருதுன்னு நாங்கள் முதலாவது வீடியோவில் நாங்கள் பேசியிருந்தோம். அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். ஆனால் ஒரு பெரும்பான்மையான பகுதி அந்த குழந்தை வந்து தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட, தன்னுடைய சூழலுக்கிட்ட இருந்து தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய இமோஷனை, தன்னுடைய தன்மைகளை வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு சைக்காலஜி படிக்கக்கூடியவங்க, அதாவது டெவலப்மெண்ட் சைக்காலஜின்ற ஒரு பகுதியை வந்து படிப்பாங்க. அந்த டெவலப்மெண்ட் சைக்காலஜியில் ஒரு குழந்தை வளரும்போது என்ன விதமான உளவியல் தாக்கங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஏற்படுது அப்படின்னு படிக்கும்போது அந்த குழந்தை பார்க்கறது, அந்த குழந்தை கேட்கறது, அந்த குழந்தையை சுற்றி இருக்கிறதுகள் வந்து அந்த குழந்தையினுடைய தன்மையை தீர்மானிக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளினுடைய தன்மையை தீர்மானிக்கிறது ஒரு சின்ன பகுதி ஜீனாக இருந்தால், மரபணுவாக இருந்தால் ஒரு பெரிய பகுதி அந்த சூழலாகத்தான் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தையினுடைய அந்த மனநிலையை மாற்றுறது வந்து பெற்றோர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாய், தாயை வந்து முதல்ல அந்த குழந்தையோட பேசுறது, அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு தாய் வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது இயற்கை வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தைகிட்ட பேச தோணுது. அது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம். அது என்ன மதமாக இருந்தாலும், எந்த நாடு, எந்த மொழி, எந்த தராதரத்தில் இருந்தாலும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது உட்கார்ந்து அந்த குழந்தைய மடியில் வச்சு அந்த தலையை கோதி விட்டு என்னடா கண்ணு, என்னடா உனக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்கண்டா அந்த குழந்தை முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. எந்த பாஷையுமே தெரியாமல் தான் ஒரு குழந்தை பிறக்குது. பேசுகிற பாஷை அது தாய்மொழின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ஒரு குழந்தை பேசுகிற பாஷையை வந்து தாய்மொழிங்கிறது காரணம் என்னென்னா, தாயிட்ட இருந்து தான் முதல்ல ஒரு மொழியை வந்து ஒரு குழந்தை ஆரம்பிக்குது. தாய்ப்பால் கொடுக்கும்போதே அந்த மொழி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது ஒரு வெறும் சூன்யமாக தான் அந்த குழந்தையினுடைய மூளையில் இருக்கும். அந்த மூளை வளர்ச்சி எவ்வளவுக்கு இருக்கும் என்றால், 200 பில்லியன் நியூரோன் செல்ஸ் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது அதில் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி மெமோரி செல்ஸுகள் வந்து இருக்குது. அது வெறும் எம்டி பாக்ஸாக இருக்குது, ஒரு வெறும் வெற்றுப்பட்டியாகத்தான் இருக்குது. நம்ம பேசுகிறதுட்டேருந்து அவ்வளவு தகவல்களை எடுத்துக்குது. அப்போ நல்லதையே பேசணும், நம்ம குழந்தைகிட்ட வந்து நல்லதையே பேசணும். அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது எப்போவுமே பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து நல்லது தான் பேசணும். அதாவது நீ இப்படி இந்த உலகத்தை ஆள போகிற, நீ நல்லவரை வரப்போகிற, நிறைய பேருக்கு நீ கொடுக்க போகிற, உதவி செய்ய போகிற அப்படின்ட்டு ஏதாவது நல்ல விஷயங்களை பேசணும். நல்ல வார்த்தைகளை பிள்ளைகள்கிட்ட நாங்கள் பேசக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது பெண்கள் தங்களுடைய குடும்ப கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுகுறது இன்றைக்கி நிறைய குழந்தைகள்கிட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்துது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப ஆத்திரப்படுறான், ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப வெறுப்பாக இருக்கிறான், அவனுடைய பிஹேவியர் வித்தியாசமாக இருக்குது, நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி தான் இதை கற்றுக்கிட்டான்னு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது குழந்தை வளரும்போது நாங்கள் கொடுத்தது தான் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஒரு தாய் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, புருஷனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பேச தொடங்குவாங்க. ஏன்டா நீ இந்த உலகத்தில் வந்து பிறந்த, நான் படுற பாடுபாடாமல் நீயும் வந்து செத்து தொலைஞ்சிருக்கலாமடா, நீ பிறக்காமலே இருந்துக்கலாம்டா, நீ ஒரு பறவையாக பிறந்திக்கலாமடா, இந்த பாலா போன உலகத்தில் நீயும் மனுஷனை வந்து பிறந்துக்கிட்டு என்ன பாடுபட போகிறையோ அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுது மூக்குச்சீறி குழந்தைய பார்த்துக்கிட்டு, உங்கள் அப்பா செய்கிற வேலையை தெரியுமா, உங்கள் அப்பா செய்கிற கஷ்டத்தை தெரியுமா, நான் படுற பாடு தெரியுமாடா, நீ எல்லாம் வந்து எப்படா இதெல்லாம் தீர்த்து வைக்க போகிற இப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேச 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 அந்த குழந்தை அந்த இமோஷனோட சேர்த்து அந்த வேர்டுகளை வந்து மைண்டில் பதிவ வைக்குது. மற்றவர்களை விட குழந்தைகள், சின்ன பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு சொற்களையும் ஒரே தடவை
தடவையில் கேட்டால் அந்த இமோஷனோட செத்து மூளையில் பதிவாக்கிடுது. எப்போது நாம் ஒரு ஆத்திரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறோம்னா அந்த இமோஷனை கவனிக்கும். அந்த இமோஷன் எப்போ பிள்ளைக்கு வருதோ அப்போ அந்த வார்த்தையும் சேர்ந்து வந்துடும். நம்ம சொல்லுவோம் சில நேரம் சில பிள்ளைகள் சில வார்த்தைகள் வச்சு எப்படி தான் படித்தானோ தெரியாது, எங்கே தான் இந்த வார்த்தையை பிடிச்சானோ தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இமோஷனோட சேர்த்து அந்த புள்ளை அந்த விஷயத்தை எடுத்துக்கிற நல்லதை பேசணும். நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு குழந்தைகிட்ட நல்லதையே பேசி குழந்தைகிட்ட நல்ல மாதிரியே நடந்துக்கிட்டு அவனுக்கு வந்து அந்த நல்ல ஒரு தன்மையை நம்ம சொல்லி கொடுக்கணும். பொதுவாக அந்த யூதர்கள்ட்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது. யூதர்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே குழந்தை சுமந்துட்டு இருக்கிற பெண் வந்து ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை ஆளும் தலைவனை சுமந்திருக்கிறேன், இந்த உலகத்தையே வாழ் ஆள பிறந்தவனை வயிற்றில் சுமந்திருக்கிறேன், நீ வந்து இந்த உலகத்தை ஆள போகிற, நீ தான் இந்த உலகத்துக்கே ராஜா, நீ வந்து சாதிக்க போகிற, இப்படியான அந்த பொசிட்டிவான வேர்டுகளை கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அடிக்கடி பேசுவாங்களாம். அது அவங்களுடைய ஒரு சிலபஸ், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்குரிய ஒரு சிலபஸை வந்து யூத கலாச்சாரத்தில் வச்சுக்கிறாங்க. வேர்ல்டில் நீங்கள் இஸ்லாமிய நாகரிகம் பார்க்கலாம், இந்து நாகரிகம் பார்க்கலாம், கிறிஸ்தவ நாகரிகம் பார்க்கலாம், யூத நாகரிகம் பார்க்க முடியாது. அண்ட் அவங்க அவுட் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேலில் வந்து ஒரு தொழில் நிமித்தமாக போயிருந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து அவங்க கலாச்சாரத்தை பார்த்துட்டு கொடுத்த தகவல் தான் இது. கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த உலகத்தை ஆளும் தலைவனை சுமந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் வந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறாங்க. எனவே கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம குழந்தைகிட்ட பாசிட்டிவாக பேசணும். எப்போவுமே பாசிட்டிவான பேச்சுக்கள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குழந்தைய ஒன்றை பத்து எடுத்துக்கிட்டு போய் இந்த குழந்தைய கொண்டு கொடுத்தோன்னா அவங்க ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து மெண்டு வாயில் வச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு யாரெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து மார்க்கத்தில் நல்ல விளக்கத்தை ஃபிக்ஹ கற்றுக்கொடியாளா அப்படின்னு துவா கேட்டாங்க. அப்போ உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்க தெளிவுள்ள ஒரு குழந்தையாக வளர்ந்து இன்றைக்கும் நம்ம அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஸயங்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு அந்த குழந்தைக்கு நல்ல விஷயத்தை துவாவாக செய்கிறது, அந்த குழந்தை வாழ பெரிய ஒரு ஆலிமாக போகிறான், நல்ல ஒரு சமூக சேவை செய்ய போகிறான் அப்படின்னு வாழ்த்துறது, இதுகளை தான் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம செய்து கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழத்தை மெண்டு குழந்தைக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த அதிசயம் வச்சுக்கிட்டு ஒரு சிலர் உலமாக்கள்கிட்ட போய் மார்க்க அறிஞர்கள்கிட்ட போய் பெரிய மகான்கள் ஊரில் உள்ள ஒரு பெரும் தலைவர்கிட்ட போய் என் குழந்தை பிறந்திருக்குது ஈச்சம்பழம் மெண்டு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு யாருடைய வாயிலிருந்தும் எச்சில குழந்தைகளுக்கு கொடுத்துடாதீங்க, நாமளே மெண்டு சாப்பிட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் வேறு, அவருடைய வாய் வேறு, நம்ம வேறு. சஹாபாக்கள் யாருமே அப்படி செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் செய்வாங்க, அதில் ஷிஃபா இருக்குது, அது பரக்கத்தான முபாரக்கான அவர்களுடைய உமிழ்நீர். அவருக்கு இருக்கிற அந்தஸ்து யாருக்குமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெண்டு கொடுக்குறாங்கன்றால் அவருடைய உமிழ்நீரை கூட நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு புனிதமானது, அந்த அளவுக்கு பரக்கத்தானது. அல்லாஹ் பெரிய ஒரு சிறப்பாக வச்சிருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. அவங்கள்ட்ட இருந்து ஈச்சம்பழத்தை மெண்டு சாப்பிட்டு ஹதீஸ வச்சு ஆலிம் சாபுகள்கிட்ட எல்லாம் பேய்த்துறாதீங்க. எந்த அளவுக்குண்டா டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு முத்தம் கூட கொடுக்க விட்டுறாதீங்க, யாரையுமே முத்தம் கொடுக்க விட்டுறாதீங்க அப்படிம்பாங்க. இன்ஃபெக்ஷன்கள் வரும். நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். நம்ம குழந்தைக்கு முகமெல்லாம் பரு போட்டு வரும், சிவந்து போகும், சிறங்கு மாதிரி இருக்கும், அந்த இன்னொருத்தரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் போனதுக்கு அப்புறமா தான் முத்தம் கொடுக்கறதுக்கே வந்து நம்ம அனுமதிக்கிறோம். எனவே அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது குழந்தைகிட்ட பொதுவாக பாசிட்டிவாக பேசக்கூடியவங்களாக இருக்கணும், நல்லது பேசணும். பாசிட்டிவான பேச்சு ரொம்ப முக்கியம். அது சின்ன பிள்ளைங்கள்ட்டையும் தான் பெரியவங்கள்ட்டையும் தான் பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த சிறுபிராயம் இருக்குது இல்லையா, அந்த சிறுபிராயத்தில் நெகட்டிவான விஷயங்களை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அதிகமாக இருக்கும். அப்போ நாங்கள் எப்போவுமே பேசக்கூட பாசிட்டிவாக பேசணும். பால்குடி பருவத்திலிருந்து வளர்ந்து பெரியாளாகும் வரைக்கும் பாசிட்டிவான பேச்சை நம்ம எப்போவுமே பேசக்கூடியவங்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் வந்து ஜகாத் நிதியாக கொண்டு வந்து குவிக்கப்பட்ட ஈச்சம்பள குவியலில் இருந்து தன்னுடைய பேரப்பிள்ளை ஒன்று எடுத்து வாக்கில் போட்டதை பார்க்குறாங்க. பொதுவாக ஜகாத்து வந்து அவங்க குடும்பத்துக்கு அனுமதி கிடையாது, ஹலால் கிடையாது. அதை எடுத்து தின்ற உடனே அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னா பிள்ளைகிட்ட போய்
வாயில் விரலை வச்சு பஹ் பஹ் துப்புங்க துப்புங்கன்னு சொல்லி அதை துப்ப வைக்கிறாங்க. அது சாப்பிட்டுட்டு இருந்தால் துப்புறேன்னா மனசு இவ்வளோ வலிக்கும். ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கிட்ட கூடாது என்றதையே பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. இந்த கூடாது மகன், இதெல்லாம் ஹராம், நீ சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லலை. அதை எப்படி சொல்லாங்கண்டா, லா தஅரிஃப் அன்னல்லா குலுஹாதா, மகன் உங்களுக்கு தெரியாது அன்னல்லா நாக்குலுஹாதா, நாம் இதெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது மகன், நாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மகன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கிட்ட வந்து நீ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கும் நாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. எனவே குழந்தைகள்கிட்ட நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவாக பேசணும். இல்லைங்கிறத கூட பாசிட்டிவாக சொல்லணும், இல்லைங்கிறத கூட பாசிட்டிவாக நாங்கள் பேசணும். இப்போ வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கும் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரலாமா தங்கம், அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா தங்கம்ங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசுகிறதா இருந்தால் பாசிட்டிவாக நாங்கள் பேசணும், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது குழந்தைகள் செய்யக்கூடிய சில சேட்டைகள், சில சுட்டித்தனங்கள். அந்த சுட்டித்தனங்களை வந்து நாங்கள் அடுத்தவங்க முன்னாடி இவன் இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறான்னு சொல்லிடக்கூடாது. குழந்தைகிட்ட இவன் ஸ்கூலுக்கு போயிடலாங்கிறான், இவன் மொண்டசரி போயிடலாங்கிறான், தாத்தாக்கு சரியாக அடிக்கிறது, வாப்பாக்கு ஏசுறது, ஆக்களுக்கெல்லாம் துப்புறான், ரொம்ப துண்டாவாக இருக்கான், ரொம்ப சுட்டியாக இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு அவரை வச்சுக்கிட்டு யார்கிட்டையுமே பேசாதீங்க. ஏன்னா அதான் குழந்தைகளுக்கு பிடிக்கும், நம்மளை புகழ்கிறாங்கங்கிறது தான் அதனுடைய கன்செப்டே. அது வந்து என்ன நினைக்கணும், நம்மளை புகழ்கிறாங்க, நம்ம ஏறுறது, சுட்டித்தனங்க மாட்டுறது, ரத்தா கேசுறது, அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப புகழ்கிறாங்க போல இருக்குது, நம்ம இன்னும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த குழந்தைகிட்ட வந்துடுது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, இப்போ ரொம்ப நல்லா தம்பி, இப்போ வந்து என் பிள்ளை வந்து முதல்ல விட இப்போ ரொம்ப நல்லோம், இப்போ நல்லா ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப விருப்பம், அவர் செய்த ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வச்சு அப்படியே ஊதி பெருசாக்கி அதை பாராட்ட பாருங்கள், மோட்டிவேஷன் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். மோட்டிவேஷன் பண்ணணும், அந்த மோட்டிவேஷன் தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வந்து இன்னைக்கு அதிகமானவர்கள் வந்து என்ன ஒப்பிட்டு பேசுவாங்க குழந்தைகளை, அது ஒரு நாளும் கூடாது. நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஒப்பிட்டு பேச, பொண்டாட்டியை கூட ஒப்பிட்டு பேசாதீங்க, வளர்ந்த குமர பிள்ளையை ஒப்பிட்டு பேசாதீங்க, கை குழந்தையை ஒப்பிட்டு பேசாதீங்க. அந்த பிள்ளையை பாரு சொல்லுவாங்க, அவன் வந்து திண்ட சோத்து மிச்சத்தை உணவு தரணுண்டா, அவன் குளிச்ச தண்ணி உணவு குடிக்க தரணுண்டா, பாரா எப்படி மார்க்ஸ் எடுத்துக்கான் பாரா, அவன் எப்படி வேலை செய்யலான்னு பாரு, இங்கே பாருமா அவன் எப்படி செஞ்சுக்கான்னு பாரு, நம்ம பொண்டாட்டியை பற்றி சொல்லுவோம், அவளை பாரு எப்படி உடுத்திருக்காளண்டு, இவளை பாரு எவ்வளோ அழகாக இருக்காண்டு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது மனசுக்குள்ளே பெரிய ஒரு பாதிப்பு வரும். நம்மளை விட அங்கே தான் இறக்கமாக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க, நம்மெல்லாம் இவங்களுக்கு தகுதி இல்லாத ஆளை போயிட்டோம், நம்ம தராதரம் இல்லைவங்க, இப்படி என்று அவங்க நெகட்டிவாக தான் வந்து பார்ப்பாங்க. நம்ம அதை சொல்கிறதே ரோசம் வந்து படிக்கட்டும், ரோசம் வந்து செய்யட்டும், ரோசம் வந்து நல்லா உடுக்கட்டும் என்று நாம் சொல்கிறது. அவங்க அந்த நல்லா உடுக்கிறத வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிற நெகட்டிவிட்டியாக இப்போ பாரிடங்களோட பாசம் இல்லை, இறக்கம் இல்லை, அன்பு இல்லை, அப்படி தான் நம்ம யோசிப்போம், நாமளும் தான் அப்படி தான் யோசிக்கிறோம், எல்லாருமே அப்படி யோசிப்பாங்க. கண்டிப்பாக இன்னொருத்தோட ஒப்பிட்டு வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து இன்றைக்கி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக சாச்சா மகனை பாரு, மாமி மகனை பாரு, ஏன்டா ஓம் வகுப்பு தானடா அவன், ஓம் ஃப்ரெண்டு தானடா, உன்னோட தானடா அவன் கிளாஸ் போகிறான், உன்னோட தானடா அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் எடுத்து மார்க்ஸை பாடுறான் அப்படி சொல்லாதீங்க. இவன் என்ன மார்க்ஸ் எடுத்தாலும் அவனை மட்டும் தனியாக திட்டுங்க, என்ன என்னடா மார்க்ஸ் எடுத்துக்கிற என்று சொன்னால் அது வேறு விஷயம், இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பேசுகிறது கூடாது. அடுத்தது நீங்கள் வந்து அதை சொல்லும்போது கூட முதல்ல அதில் ஏதாவது ஒரு நல்லதாக வெல்கம் பண்ணி தான் உங்கள் பேச்சை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு ஒரு ரிசல்ட்ஸோட வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு மார்க்ஸ் கூட இருக்கும், அந்த கூட இருக்கிறத புகழணும், வெரி குட், இஸ்லாத்தில் எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க, 90 எடுத்திருக்கிறீங்க, வெரி குட், மெட்ரிக்ல வந்து 60 எடுத்திருக்கிறீங்க, வெரி குட். அப்போ அதில் ஏதாவது கண்ணு தேடணும், எங்கேயாவது நல்ல மார்க்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை வந்து வெல்கம் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து மார்க்ஸ் குறைவாக இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி சொல்லணும்னா, பாருடா மக்கு என்னடா நான் மார்க்ஸ் எடுத்துக்கிற அப்படி சொல்லக்கூடாது, பரவாயில்ல அடுத்த வாட்டி இதை விட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நம்ம பிள்ளை நம்ம என்ன செய்ய போகிறோம், தூக்கி எறிய போகிறோமா, நமக்கு இப்படி பிள்ளை பிறந்ததுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகளை பார்க்குறோம், டவுன் சிண்டமாக குழந்தைகள் பிறந்திருக்குது, நமக்கு இவ்வளோவாச்சும் எடுக்குதே, 30 செடி எடுக்குதே அப்படிங்கிறத நம்ம சந்தோஷப்படணுமா இல்லையா, நம்ம ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன வயசுலேயே அது பிறந்த ஒரு 2வது வருஷத்தில் 3வது வருஷத்துலேயே அவன் வந்து பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்த்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. என்னட்ட கவுன்சிலிங் சிலர் வருவாங்க, இந்த குழந்தை விஷயத்தில் பேசணும்
அப்படின்னு வராங்க. அப்போது அவர் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து என்னுடைய கவுன்சிலிங் சென்டருக்கு வராங்க. வந்து அப்படியே உட்காந்து அப்போ வந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னோடனா, பிள்ளையைத்தான் பற்றி பேசணும், பிள்ளை காரில் இருக்குது, அதை வச்சு பேசணும்னா, அதுக்கு தான் நாங்கள் முதல்ல வந்தோம் அப்படியே. பிள்ளை வந்து உம்மம்மாவோட காரில் இருக்குது. சரி சரி, நல்ல விஷயம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு அதை குறைகளையெல்லாம் சொல்லக்கூடாது, ரைட்டு. அப்போ என்னம்மா என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து புக்கு எடுக்க மாட்டேங்குது, வாசிக்க மாட்டேங்குது, எழுத மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ கம்பல் பண்ணி இவ்வளோ இது பண்ணாலும் பேனாவே வேண்டி எடுத்து இப்படி பார்த்துட்டு தூக்கி வீசுது, எழுத மாட்டேங்குது, கலர் பண்ண மாட்டேங்குது, கிளாஸுக்கு அனுப்பினா போக மாட்டேங்குது, டியூஷனுக்கு அளவு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னு நான் பார்த்தேன், ஏதோ பிடப்பாயிட்டு போல இருக்குது, பிள்ளைக்கு ஏதோ லவ் ஃபெயிலியரோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது பாதிப்பு, டீச்சர்ஸ் மாறாட ஏதாவது பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது மோதல் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க அப்படின்ட்டேன். இல்லை, இன்னும் ஸ்கூலுக்கு சேர்க்கலை, 4 வயசு அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருந்துச்சு. ஏந்திரங்க நீங்கள் ரெண்டரும் என்ன நீங்கள் வந்திருக்கிறீங்க, 4 வயசு குழந்தை டியூஷனுக்கு போக மாட்டேங்குதான், எழுத மாட்டேங்குதான், அதை வந்து பிள்ளைட எதிர்காலம் பொயில் ஆகி அப்படியே சரி அவுட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு 400-300 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால், பிறந்த உடனே பென்சிலை கொடுக்க பார்க்குறாங்க, 5 வயசுலேயே டாக்டர் ஆக்க பார்க்குறாங்க. பின்லேண்டில் எல்லாம் 7 வயசில் தான் ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க. அதாவது ஒரு குழந்தை தாயோடு இருக்கிற நேரத்தை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க? ஒரு குழந்தை தாயோட இருக்கணும். 3 வருஷத்தில் எல்கேஜி யூகேஜின்னு அதுக்குள்ளேயே 2 பிரிவாக்கிட்டாங்க. மொண்டசிறியில் வளர்க்கிட்டா, அந்த பாலர் பாடசாலையில், அந்த மொண்டசிறியில், அந்த நர்சரியிலேயே அதுலேயே 2 ஆக்கிட்டாங்க. எல்லாம் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. வளர்க்கிட்டா, 4 வயசில் மொண்டசிறி, 5 வயசில் ஸ்கூல், சரி இப்போ கொஞ்சம் பிஸ்னஸை கூட்டணும், நாங்கள் 3 வயசில் எடுத்துக்கிறோம், அதில் யூகேஜி எல்கேஜி 3 வயசுலேருந்து எடுக்கிறோம், அது யூனிஃபார்த்தை போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபங்க்ஷனில் ஆட விட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் அடித்து வீடியோவை அவுட் பண்ணி விளம்பரத்தை போட்டு நோட்டீஸை போட்டோன்னா 3 வயசுலேயே சேர்த்துட்றாங்க. அப்போ வெறும் ஒரு 3 வருஷம் தான் தாக்கிட்டு அந்த குழந்தை இருக்கணுமா? 2 வருஷம் தான் தாக்கிட்டு இருக்கணுமா? என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கணும் நம்ம குழந்தை விஷயத்தில்? தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை உங்களை விட்டு தூரமாக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் 5 வயசில் சேர்த்தாலே போதுமானது. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கட்டும், என்ன செய்ய போகுது அந்த குழந்தை? அதாவது சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லி, ஸ்ரீலங்காவினுடைய சட்டம் என்ன தெரியுமா, இந்த 1வது ஆண்டிலேயே வந்து பேனை பிடிச்சி எழுத சொல்லக்கூடாது. இந்த மொண்டசிறி இருக்குது தானே, இந்த மொண்டசிறியில் வந்து குழந்தைக்கு எழுத சொல்லி கம்பல் பண்ணால், பேப்பர் கொடுத்து பேனை கொடுத்து எழுத சொன்னால் அதை இழுத்து மூடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. முடியாது, செய்யக்கூடாது, அது சிறுவர் துஷ்பிரயோகம். அப்போ அந்த மொண்டசிறியில் என்ன செய்யணும்னா, பாட்டு, ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்குங்க, சிட் டவுன், உட்காருங்க, கிளப் பண்ணுங்கன்னு ஒரு லாங்குவேஜை படித்து கொடுக்குறோம். அதில் நம்ம தமிழாலேயே நம்மளுக்கு இணங்க செய்தல். இப்போ மொண்டசிறியில் என்ன கைட் பண்ணுறாங்கன்றால், ஒரு தலைவருக்கு கட்டுப்படுற பயிற்சியை கொடுக்க, வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட், வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறாங்க, எல்லோரும் சாப்பிடுவோமாங்க, எல்லோரும் இதை பாருங்கள், எல்லோரும் இந்த இதை பாருங்கள், இதை பாருங்கள், இது என்ன சேகல், இது என்ன இது எலிஃபெண்ட், இது என்ன இது இப்படி என்று உங்களுக்கு படங்களை காட்டி நிறங்களை காட்டி பிள்ளைகளை ஒரு உம்மா இல்லாத இன்னொரு டீச்சரை கைடுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சிக்குத்தான் அங்கே அனுமதிக்க தவிர, எழுதவும் படிக்கவும். மொண்டசிறி பிள்ளை நர்சரிக்கு போய் 6 மாதம் ஆச்சு, இன்னும் ஏன் எழுத தெரியல அப்படின்னு பதறாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி பதறீங்க? 7 வயசு பிறகு எழுதுதுகளே பின்லேண்டில், வேறு நாடுகளில் 7 வயசு, இத்தாலியில் 7 வயசு பிறகு தானே ஸ்கூலுக்கு விடுறாங்க. அங்கே தானே கல்வி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஏன் இந்த அளவுக்கு நம்ம அவதிப்படுறோம்? தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை சித்திரவதை செய்ய. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சிறுவர் துஷ்பிரயோகங்கிறதுல பெற்றோர்களே செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அப்துல் ஹமீத் ஷரை என்கிற இந்த யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்க. என்ற தொடர்ந்து வரக்கூடிய பயான்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதில் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரியாக எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் கீழே ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். இடையிடையே கேள்வி நேரம் என்கிற ஒரு வீடியோவில் நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தந்துக்கிட்டு இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.